செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் எயிட்டின் துரிதச் செய்திகளை பார்க்கலாம். கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கக் கோரி திமுக மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் பிரச்சாரம் நிறைவடையும் கடைசி நாளான செவ்வாய்க்கிழமையன்று கரூர் நகரப்பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய ஜோதிமணி சார்பில் தேர்தல் அதிகாரிகளிடம் அனுமதி கோரப்பட்டது. இதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைக் கண்டித்து கரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியும் ஜோதிமணியும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரது ஆதரவாளர்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்தனர். இதையடுத்து கரூர் தொகுதி பொதுத் தேர்தல் பார்வையாளர் பிரசாந்த் குமார் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கியதையடுத்து 4 மணி நேர உள்ளிருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியின் சகோதரியும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது வதோதரா மற்றும் வாரணாசி தொகுதிகளில் போட்டியிட்ட பிரதமர் மோடி தற்போது வாரணாசி தொகுதியில் மட்டுமே போட்டியிடுகிறார். கடந்த முறை வாரணாசியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். இந்நிலையில் தற்போது பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் பெயரை காங்கிரஸ் கட்சி ரகசியமாக வைத்துள்ளது. இந்நிலையில் வாரணாசியில் பிரியங்கா காந்தி போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியானதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை காலமாக பிரியங்கா காந்தி வாரணாசி தொகுதிக்கு சென்று பரப்புரை செய்வது இதனை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது. முன்னதாக கட்சி தலைமை உத்தரவிட்டால் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிட தயார் என்று பிரியங்கா காந்தி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தொடங்கும் முன் இது கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவன அல்ல என தெரிவிப்பது போல தற்போது காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியின் உரைக்கு முன்பு அறிவிக்கப்படுவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் குஜ் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தேவேந்திர பட்னவிஸ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ராகுல்காந்தி வறுமையை ஒழிப்போம் என தற்போது பேசி வருவதாகவும் இதையேத்தான் அவரது பாட்டியும் தந்தையும் சொன்னதாக அவர் சாடினார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இது சித்தரிக்கப்பட்டவையே என போடுவதைப் போல ராகுல்காந்தி உரைக்கு முன்பாகவும் தற்போது ஒளிபரப்பப்படுவதாக தேவேந்திர பட்னவிஸ் கிண்டலடித்தார். அரசுகள் வரும் போகும், ஆனால் எல்லையில் நிற்கும் வீரர்களே நாட்டை காக்கிறார்கள் என சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்று பேசினார். அப்போது பாஜகவினர் தங்கள் அரசு மத்தியில் உள்ளதாலேயே இந்திய எல்லை பாதுகாப்பாக உள்ளதாக கூறுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் எல்லையில் இருக்கும் பாதுகாப்பு படை வீரர்களாலேயே இந்திய எல்லை பாதுகாப்பாக உள்ளதாக மக்கள் நம்புவதாகவும் அவர் கூறினார். அரசுகள் வரலாம் போகலாம் என்றும் வீரர்கள் எப்போதும் நாட்டை பாதுகாப்பதாகவும் அகிலேஷ் யாதவ் கூறினார். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கீழ் செயல்படுவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை என்றும் இதனை விடுத்து ஒருதலைபட்சமற்ற முறையில் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து தங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பதாகவும், எனவே 50 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும் என தாங்கள் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். ஆனால் ஒப்புகை சீட்டுகளை என்ன செய்ய வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் சந்திரபாபு நாயுடு கூறினார். ஒருபுறம் மக்கள் வாக்களிக்க வேண்டியதின் அவசியம் குறித்து ராகுல் டிராவிட் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில், மறுபக்கம் அவரை தேர்தலில் வாக்களிக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட்டின் தடுப்புச் சுவர் என வர்ணிக்கப்படும் ராகுல் டிராவிட் தற்போது 19 வயதுக்குட்பட்ட இந்திய அணியின் பயிற்சியாளராக உள்ளார். இவர் கர்நாடகாவின் தேர்தல் விழிப்புணர்வு தூதுவராகவும் செயல்பட்டு வருகிறார். மத்திய பெங்களூருவின் இந்திரா நகர் பகுதியில் வசித்து வந்த இவர் அண்மையில் வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார். இதனால் அந்த பகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் இருந்து தனது பெயரை நீக்க மனு அளித்த டிராவிட் புதிய பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்க மறந்துவிட்டார். இதனால் தற்போது அவர் ஜனநாயக கடமையாற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க கடைசி வரை முயற்சிகளை மேற்கொள்வோம் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது நாடு ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் மோடி மற்றும் அமித்ஷா இணையிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்காக என்ன செய்வதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் கடைசி வரை முயற்சி மேற்கொள்ள உள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். பணப்பட்டுவாடா செய்ததாக கூறி எஸ்டிபிஐ கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கருணாநிதியின் மகள் செல்வி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து சென்னை சூளைமேட்டில் கருணாநிதியின் மகள் செல்வி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எஸ்டிபிஐ கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகிறது. இதனைக் கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினருடன் செல்வி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் எஸ்டிபிஐ கட்சி மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்புவதாக செல்வி மீது எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் செல்வி மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். வருமான வரித்துறையினர் நடத்தும் சோதனைகளைக் கண்டு தான் அச்சப்படவில்லை என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், முன்னாள் பிரதமரும் தனது தந்தையுமான தேவகவுடா யாருடைய வீட்டுக்காவது சென்று சாப்பிட்டால் கூட அங்கு உடனடியாக வருமான வரித்துறை சோதனை நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். பிரதமரிடம் தான் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை என்றும், அவர் செய்தது போல ஒரு முதலமைச்சராக தான் எந்த ஒரு அப்பாவியின் உயிரையும் பறித்ததில்லை என்றும் குமாரசாமி கூறியுள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த ஸ்மித் என்பவரது ரினால்ட் டஸ்டர் காரை அவரது ஓட்டுநர் ஜான் என்பவர் கொளத்தூரிலிருந்து ஓட்டி வந்து புரசைவாக்கத்தில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் நிறுத்தினார். கார் என்ஜின் இயக்கத்திலேயே இருந்த நிலையில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் கார் என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பற்றி கரும்புகை வெளியே வந்தது. என்ஜின் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உருகி எரிந்து கொண்டே இருந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு போலீசார் தண்ணீரை பாய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் காரின் பேட்டரி பகுதியில் ஏற்பட்ட உராய்வினால் தீப்பற்றியது தெரியவந்துள்ளது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள மலர் சந்தையில் சித்திரை திருநாளை ஒட்டி நேற்று மாலை முதலே பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. இன்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பூக்களை வாங்கிச் சென்றனர். இதனால் மல்லிகைப்பூவின் விலை கிலோ 1200 ரூபாயாக உயர்ந்தது. முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும், சம்பங்கி 400 ரூபாய்க்கும், செவ்வந்தி 300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் அருகே தனியார் கார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார்கள் எரிந்து சேதமடைந்தன. புதிய வசூர் பகுதியில் இயங்கி வரும் நிசான் கார் நிறுவனத்திற்கு அருகே உள்ள முட்புதரில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் அருகிலிருந்த தொழிற்சாலையிலும் தீ பரவியதால் அங்கிருந்த 6 கார்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து 30 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் சில மணி நேரங்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் முப்பெரும் விழாவில் பள்ளிக்கு தேவையான பொருட்களை கல்விச்சீராக பொதுமக்கள் வழங்கினர். மேட்டுப்பட்டியில் உள்ள பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு தேவையான சேர், டேபிள், பாத்திரங்கள், பீரோ போன்ற பொருட்களை பொதுமக்கள் கல்விச்சீராக வழங்கினர். கல்விச்சீரை கொண்டு வந்த பொதுமக்களை ஆரத்தி எடுத்தும் நெற்றியில் சந்தனமிட்டும் மாணவிகள் வரவேற்றனர். வெள்ளியங்கிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இருவர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மாவட்டம் பூராண்டான் பாளையத்தில் உள்ள வீரபத்ரன் கோவிலைச் சேர்ந்த நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோர் வெள்ளியங்கிரி கோவிலுக்கு சென்றனர். அங்கு சாமி தரிசனம் செய்த பிறகு வனப்பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றுக்கு தீர்த்தம் எடுக்க காலை 6 மணியளவில் சென்றனர். அப்போது ஆற்றங்கரையில் இருந்த ஒற்றை யானை 10 பேரையும் விரட்டியுள்ளது. யானையை பார்த்ததும் சிதறியடித்து ஓடும்போது ஆறுச்சாமி என்பவர் மட்டும் யானையிடம் சிக்கிக் கொண்டார். அவருடன் வந்த இருவர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். வனத்துறையின் எச்சரிக்கையை மீறி சென்றதால் விபரீதம் நடந்ததாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 1 கிராம் மற்றும் 420 மில்லிகிராம் தங்கத்தால் நாடாளுமன்ற கட்டிட மாதிரியை வடிவமைத்து நகை தொழிலாளி சாதனை படைத்துள்ளார். விஸ்வநாதன் தெருவில் வசித்து வரும் ஜெயபால் நகைப்பட்டறை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி 1 கிராம் 420 மில்லிகிராம் தங்கத்தில் நாடாளுமன்ற கட்டிடத்தையும் அதன் மேல் தேசிய கொடி பறப்பதைப் போலவும் உருவாக்கியுள்ளார். இதனை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். மேலும் 20 மில்லிகிராம் தங்கத்தில் வாக்களித்த மையுடன் கூடிய கை ஒன்றையும், 120 மில்லிகிராம் தங்கத்தில் சிறுமி ஒருவர் தனது ஒரு கையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பதாகை ஒன்றை பிடித்திருப்பதைப் போலவும், மற்றொரு கையில் வாக்குகளை விற்காதீர்கள் என வலியுறுத்தும் பதாகையை பிடித்திருப்பதைப் போலவும் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். கோடை சீசனை முன்னிட்டு உதகையில் குதிரைப்பந்தயம் தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை சீசனையொட்டி உதகையில் குதிரைப்பந்தயம் நடத்தப்படும். இதன்படி 133வது குதிரைப்பந்தயம் இன்று தொடங்கியது. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குதிரைப்பந்தயம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, சென்னை போன்ற பகுதிகளில் இருந்து 700 பந்தய குதிரைகள் வந்துள்ளன. வெற்றி பெறும் குதிரைகளுக்கு கோப்பைகளும் பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளன. குதிரை பந்தயத்தை சுற்றுலாப் பயணிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர்.
மூதாட்டி ஒருவர் யோகா பயிற்சியாளராக தொடர்ந்து பணியாற்றி வருவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் மாகாணத்தைச் சேர்ந்த டாவோ போர்கான் லிஞ்ச் என்ற மூதாட்டியின் வயது தற்போது 100. இன்னும் சில வாரங்களில் 101 வயதை தொட இருக்கும் இவர் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதுடன் தனது ஆரோக்கியத்திற்கு காரணமான யோகா கலையை மற்றவர்களுக்கும் கற்பித்து வருகிறார். தனது 7 வயதில் புதுச்சேரிக்கு வந்தபோது கடற்கரையில் சில இளைஞர்கள் யோகா செய்து கொண்டிருந்ததை கண்டு வியந்து அதனை கற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். தனது நலனுக்கு யோகாவே முக்கிய காரணமாக திகழ்வதாக கூறியுள்ள அவர், வயது மூப்பை காரணம் காட்டி யோகா கற்பிப்பதை தான் ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய விமானம் அமெரிக்காவில் தனது முதல் பயணத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனரான பால் ஆலன் வானில் பறந்தவாறு ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்துடன் கூடிய உலகின் மிகப்பெரிய விமானம் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டார். அதன் விளைவாக வடிவமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய விமானம் கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து தனது முதல் பயணத்தை மேற்கொண்டது. 17,000 அடி உயரத்தில் மணிக்கு 189 மைல் வேகத்தில் சுமார் 2.5 மணி நேரம் வெற்றிகரமாக பறந்த விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. 385 அடி அகலமும் 238 அடி நீளமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட விமானம் சுமார் 50 லட்சம் பவுண்ட் எடை கொண்டதாகும். இந்த வரலாற்று பெருமைக்கு சொந்தக்காரரான பால் ஆலன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யா நடிக்கும் காப்பான் திரைப்பட டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை கேவி ஆனந்த் இயக்கி வருகிறார். சூர்யா மற்றும் கேவி ஆனந்த் இணைந்து வெளியான அயன் மற்றும் மாற்றான் திரைப்படங்கள் பரவலான வரவேற்பை பெற்றதை அடுத்து காப்பான் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த திரைப்படத்தில் சூர்யாவுடன் ஆர்யா, மோகன்லால் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.